ஹலோ எம்எஸ், வெல்கம் பேக் டு த கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமிஃபைனல்ஸோட மேட்ச் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யார் விளாண்டுருக்காங்க அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒயிட் பேந்தர்ஸ் வெர்சஸ் டெவில் தான் விளாண்டுருக்காங்க. ரெண்டுமே ஒரு வேற லெவல் வெளித்தனமாக டீம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து யார் வின் பண்ண போகிறாங்களோ அவங்க தான் வந்து ஃபைனல்ஸ் போக போகிறாங்க. ஸோ ஃபைனல்ஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம நடத்திடுவோம். ஸோ அதோட வீடியோ வந்து நாளைக்கு வந்து விடும். அதோட கிவ் அவே வீடியோ வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து நம்ம சேனல் வந்து போட்டுவோம். ஸோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும், அந்த லாக்இன் ஆப்ஷன் கொடுத்துங்க. சிஎம்எஸ் சொன்னால் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். சரி வாங்க, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு உள்ளே வாங்க. ஸோ நம்ம இந்த மேட்ச் வந்து எப்படி போகுது அப்படின்றத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரவுண்ட் ஒன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் வந்து வீஸ்லி பார்த்துருக்கோம். வீஸ்லி வந்து ஒரு வெறித்தனமான பிளேயரு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் நம்ம போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரு வேறு லெவல் டீம்னு கூட சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து சண்டே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சண்டே நம்ம க்ளோஸாக போகல, எல்லாம் ரேஞ்சிலேருந்து தான் அடிச்சுட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சண்டே வந்து எப்படி போகுது, ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா மட்டும்தான் தெரியும். சரி ஓகே வாங்க நம்ம பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே, எல்லாருமே வந்து கவர் எடுத்துகிட்டு ப்ராப்பரான டேரெக்ஷனில் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டேரெக்ஷனில் இருக்காங்க. ஸோ இந்த சண்டே வந்து இவங்க எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க, யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சுத்தமாக புரியல. ஸோ இந்த செமிஃபைனல்ஸ் வந்து கன்ஃபார்மாக வின் பண்ணி ஆகணுன்ற ரெண்டு டீமுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். ஓகே, ஜீவித் வந்து ஃபஸ்ட் நாள் கடிச்சிட்டார், வேறு லெவல் சீன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மேலேருந்து தக்க அடித்து தள்ளிட்டு இருக்காரு ஒருத்தர், நாக்கும் பண்ணித்தாரு. ஸோ ஜீவித்தையும் நாக் பண்ணுறாரு, வேறு லெவல் சீன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் வந்து மேலே ஏறி வந்துட்டாங்க இப்போ வரைக்கும் ஆப்போசிட் டீம்லேருந்து. ஸோ இவங்க மூணு பேர் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து வின்னும் பண்ணிட்டார்கள். ஸோ வேறு லெவல் வின்னு கூட சொல்லலாம். டெவில் டீம் தான் ஃபஸ்ட் ரவுண்டை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து கம்பேக் கொடுத்து வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒயிட் பேந்தர்ஸ் டீமு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரெண்டு டீமும் கொஞ்சம் பொறுமையாக விளாடணும். ஸோ ரெண்டு டீமுமே வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க, அதுவே ஒரு வேறு லெவல் ஒரு வெறித்தனமான விஷயம். ஸோ அப்ரிஷியேட்டும் பண்ணிக்கலாம் ரெண்டு டீமுக்குமே. ஸோ இதில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபைனல்ஸ் போவாங்க. ஸோ ஃபைனல்ஸ் ஆல்ரெடி ஒரு டீம் போயிட்டாங்க, அந்த டீம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி தான். ஸோ டாம் அண்ட் ஜெரியோட கேம் பிளே வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டு டீம் தான் மொத்தமாகவே ஃபைனல்ஸ் விளாட போகிறாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்ற ரீசனும் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்களுக்கு. சரி ஓகே, செகண்ட் ரவுண்ட் வந்து அடித்து தம்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம செகண்ட் ரவுண்ட்குள்ள போயிடலாம். ஸோ செகண்ட் ரவுண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் பிளேயர் அடிச்சிருக்காரு 2004 வந்து ஒரு வேறு லெவல் பிளேயர். ஃபஸ்ட்டு இவங்க விளாண்டுருக்க மேட்ச் எல்லாம் பார்த்துருந்திங்கன்னா அவர் எப்படி கில் அடிப்பார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, டபுள் கில் வேறு அடிச்சிருக்காரு 2004, ட்ரிப்பிள் கில் அடிச்சிருக்காரு, வேறு லெவல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரவுண்டை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேந்தர்ஸாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பேக் கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ இது வரைக்கும் ரெண்டு ரவுண்ட் போயிருக்கு, ரெண்டு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 1-1 அப்படின்னு சொல்லி வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஸோ ரவுண்ட் 3 வந்து ஆரம்பிச்சிட்டு ரவுண்ட் 3 வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரவுண்ட் 3 வந்து ரெண்டு பேரும் வந்து மேலே உட்காந்துருக்காங்க. ஸோ மேலே வந்து ஈஸியாக கீழே அடிக்கலாம் அப்படின்ற பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் மேலேயும் 2004 வந்து மேலே ஏறிட்டார். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெண்டு டீம்லேருந்து யாருமே இது வரைக்கும் புஷ் பண்ணலாம், எல்லாமே ஒரு ஒரு பொசிஷன்லாம் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றத வந்து இந்த ரவுண்டில் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லாங்லேருந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெண்டு டீமே மைண்டில் வச்சு விளாட வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா பொறுமையாக தான் விளாடணும். ஸோ ஏன்னா ஒரு இதில் வின் பண்ணுற டீம் வந்து கன்ஃபார்மாக ஃபைனல்ஸ் வந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்காக வந்து பொறுமையாக அவங்க விளாண்டுருக்காங்க. ஸோ 2004 வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாக்கு வந்து 2004 எடுத்துட்டாங்க. ஸோ ஆப்போனண்ட்டில் வந்து வீஸ்லேயும் வந்து கீழே டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். தக்கு வந்து காப்பாற்றிருக்காரு 2004. ஸோ இந்த ரவுண்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. தக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேட் எடுத்திருக்காரு, வேறு லெவல் சீன்ஸ் பண்ணியிருக்காரு. வீஸ்லேயும் முடிச்சிட்டாங்க அந்த ஆப்போனன்ட் டீமில், டெவில் டீமில் வீஸ்லேயும் வந்து முடிச்சு தள்ளிட்டாங்க. ஸோ இவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேந்தர்ஸில் 4 பேர் இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வேறு லெவலில் மாறி மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தவங்களை அடித்து டவுனும் பண்ணிட்டாங்க, வேறு லெவல் சீன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது வந்து நம்ம கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டபுள் கில் அடிச்சிருக்க ஜீவித் இந்த ரவுண்ட் வந்து முடிச்சிட்டாரு. டபுள் கில் அடிச்சு இந்த ரவுண்ட் யார் வின் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெபிள் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவல் வாரில் போயிட்டுருக்கு இந்த மேட்சை. ஸோ எப்படி அடிக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரவுண்டை ஈக்குவல் பண்ணுறதுக்கு கம்பேக் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு பார்ப்போம் ஒயிட் பேந்தர்ஸ் டீமை. ஸோ கன்ஃபார்மாக வந்து அவங்களோட எஃபெக்டை வந்து அவங்க போட்டே ஆகணும். ஸோ அப்படி போட்டால் மட்டும்தான் இந்த ரவுண்ட் வந்து அவங்களால வின் பண்ண முடியும். ஸோ அவங்களோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெண்டு பேருமே க்ளோஸில் தான் இருக்காங்க ஆப்போனன்ட் டீமை. ஸோ எப்படி இந்த ஃபைட்டை கொண்டு போக போகிறாங்கன்னு தெரில. ஸோ சக்தி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவர் வந்து கவரில் தான் இருக்கார் ஆப்போனன்ட்டு, டெவில் டீம்லாம் வீஸ்லி மட்டும் பிரிஞ்சு உள்ளுக்க வந்துட்டார். ஸோ இந்த ரவுண்ட் வந்து எப்படி போகுது அப்படின்றது தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வந்து எப்படி அடிக்கிறாங்க, யார் இந்த ரவுண்டு வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதான் ஒரே ஒரு விஷயம் தாங்க, நீங்கள் வந்து எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து ரிலீவ் பண்ணலாம். ஸோ உங்களோட கமெண்ட் அவங்களோட மோட்டிவேஷனாக இருக்கும்.
ஸோ நான் மறுபடியும் சொல்லிடுறேன். சரி ஓகே வாங்க, ரவுண்ட் ஃபோரை வந்து நம்ம பார்த்துக்கோம். ரவுண்ட் ஃபோரில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வீஸ்லேருந்து மெடிக்கெட்லாம் போட்டுட்டுருக்காரு, ஸோ டேமேஜ் கொடுத்துறாங்க போல். ஸோ இன்னும் அட்டாக்கிங் வந்து அந்தளவுக்கு போகவில்லை, ஸோ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எந்த டீம் அடித்து இந்த ரவுண்டை வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்ப்போம். ஓகே எல்லோரும் ஓகே, அட்டாக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிஜிபி சக்தி எல்லாருமே ஒன்றா தான் இருக்காங்க. ஜீவித்தை வந்து டவுனும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து டவுன் ஆயிருக்காங்க. ஸோ மூணே பேர் தான் இருக்காங்க. வேறு லெவலில் ஜம்ப் பண்ணிலாம் அடித்து தள்ளிட்டுருக்காரு. ஸோ டபுள் கில் அடித்து இந்த ரவுண்டை முடிச்சிருக்காங்க டெவில் டீமு. ஸோ இந்த ரவுண்டை வந்து வின் பண்ணியிருக்காரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவில் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டெவில் டீமோட அட்டாக்கிங் எல்லாமே வேறு லெவலில் சீனாக அட்டாக் பண்ணிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லியே ஆகணும். ஓகே ஃபைனல்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்றது வந்து நம்மளுக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு. வேறு லெவல் டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போது. ஸோ எந்த டீம் வந்து வரப்போகிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு சுத்தமாக தெரியல. ஸோ கொடியே நட்டிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ரவுண்ட் வந்து நம்ம பார்த்துருக்க ரவுண்ட் வந்து ஃபிஃப்த் ரவுண்ட். சோஃபார் வந்து மூணு ரவுண்ட் வின் பண்ணியிருக்காரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவில் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு நாக் அடிச்சிட்டாங்க. டிஜிபி சக்தியை வந்து நாக் பண்ணிட்டாங்க. ஸோ டிஜிபி சக்தியை வந்து ரிவைவ் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ தங்கியிருக்காரு, அவர் தான் வந்து ரிவைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரிவைவ் பண்ணிட்டா இருந்தால் நான் நினைக்கிறேன். ஸோ 2004 வந்து பார்த்துட்ருக்கோம். 2004 வந்து ஒரு சீனான பிளேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நம்பர் ஃபைவ் வந்து நம்ம பார்த்துருவோம். சோஃபார் வந்து மூணு ரவுண்டு வந்து டெவில் வின் பண்ணி லீட் எடுத்துட்டாங்க. ஸோ ஒரே ஒரு ரவுண்டு தான் வந்து ஒயிட் பேந்தர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஒயிட் பேந்தர்ஸ் வந்து கம்பல்சரி வந்து ஒரு கம்பேக் கொடுத்தே ஆக வேண்டும். ஸோ கம்பேக் வந்து அவங்க கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும். 2004 பார்த்துட்ருக்கோம். 2004 அடி விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இருந்தாலும் அவர் வந்து தப்பிச்சு ஓடிட்டுருக்காரு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஒரு நாக் ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க, யார் அந்த நாக் ஆனாங்கன்னு தெரியல. ஸோ 2004 வந்து தட்டிட்டாங்க, அடித்து நாக் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டு நாக் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப வேறு லெவலில் குரூஷியலாக போயிட்டுருக்கு. டபுள் கில் அடித்தும் இந்த ரவுண்டு வந்து முடிச்சிருக்காரு லோகேஷ். ஸோ இந்த ரவுண்டை வின் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யார், டெவில் டீம் தான். வேறு லெவலில் சீன்ஸாக போயிட்டுருக்கு இந்த மேட்ச். ஸோ ரவுண்ட் நம்பர் சிக்ஸ் ஆகட்டும். ஸோ இது வரைக்கும் அஞ்சு ரவுண்டில் வந்து நாலு ரவுண்டு வந்து வின் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவில் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ரவுண்டு தான் வின் பண்ணியிருக்காங்க ஒயிட் பேந்தர்ஸ். ஸோ ஆறாவது ரவுண்டு வந்துட்டோம். ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப க்ரூஷியலாக க்ளோஸில் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ சண்டே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2004 வந்து பார்த்துருக்கோம். 2004 என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ தக்கு வேறு லெவல் அடித்து நவுத்திட்டுருக்காரு. ஸோ ரெண்டு டேமேஜ் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து டெவில் டீமில் வந்து ரெண்டு பேர் நாக் ஆகிட்டாங்க, ரெண்டே பேர் தான் இருக்காங்க. அந்த ரெண்டு பேர் சேர்ந்து நாலு பேராக அடிப்பாங்களா அப்படின்றத பார்க்கலாம். 2-4 இந்த மேட்ச் வந்து மாறிடுச்சு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஓகே 2004 வந்து ஃபஸ்ட் பிளட் எடுத்திருக்காரு, வேறு லெவல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்போனன்ட் டீமில் வந்து ஒருத்தவங்களை டவுன் பண்ணிட்டாங்க, வேறு லெவல் கம்பேக்கு. ஸோ இந்த இது வந்து அவங்கள இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே யூஸ் பண்ணாங்கன்னா இவங்களால இந்த ரவுண்ட் வந்து அடிக்க முடியும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இவங்க அடிப்பாங்களா மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வீஸ்லி ட்ரிபிள் கில் அடிச்சிருக்காரு. வீஸ்லி ஒரு வேறு தரம் வெறித்தனமான பிளேயர் அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரிபிள் கில் அடித்து முடிச்சிருக்காரு. ஸோ இந்த ரவுண்டை வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவில் டீம் தான். வேறு லெவலில் சண்டை போட்டுருக்காங்க டெவில். ஸோ ஒயிட் பேந்தர்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னு தெரில. ஒயிட் பேந்தர்ஸ் வந்து வேறு லெவல் டீம் தான். ஸோ இந்த டைம் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஸோ இந்த இதுக்கப்புறம் வர ரவுண்டெல்லாம் அவங்க வந்து கன்ஃபார்மாக ஓவர் கம் பண்ணியே வந்து ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க ஃபைனல்ஸ் போகிறதுக்கு கொஞ்சமாச்சு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அது வந்து வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா செவன்த் ரவுண்ட் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஆறு ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. இந்த ஆறு ரவுண்டில் வந்து அஞ்சு ரவுண்டு வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவில் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ரவுண்ட் தான் ஒயிட் பேந்தர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆறாவது ரவுண்ட் வந்து ஏழாவது ரவுண்ட் வந்துவிட்டோம். ஓகே ஜீவித் வந்து க்ளூவால்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு. ஸோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒருத்தவங்களை நாக்கும் பண்ணிட்டாங்க. ஹெட்ஷாட் அடிச்சிருக்காரு ஜீவித், வேறு லெவலில் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதே சமயத்தில் வந்து ஆப்போனண்ட் வந்து ஒருத்தவங்களை டவுன் பண்ணிட்டாங்க டெவில் டீமில். ஸோ 3-3 சொல்லி இந்த மேட்ச் வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த 3-3 வந்து யார் பவர்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். யார் அடித்து வின் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இன்னொருத்தவங்களையும் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ கிரனைடாக போட்டு தள்ளிட்டுருக்காங்க ஜீவிதியில். ஜீவித் வந்து பேக் அடிச்சிட்டாரு. ஸோ சக்தி கீழே வந்துட்டு இருக்காரு. வீஸ்லி வந்து மேலே போயிட்டுருக்காரு. வீஸ்லி வந்து நம்ம பார்த்துருக்கோம். வீஸ்லி என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது பார்ப்போம். டிஜிபி சக்தி வந்துருக்காரு. சக்தி வந்து பார்த்துருக்கோம். ஜீவித் இருக்காரு. ஸோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு வீஸ்லி. வேறு எல்லாரும் அடித்து ஒரு க்ளூவாலையும் போட்டு கவரும் எடுத்துட்டாரு. ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சக்தியை பார்த்துருக்கோம். டபுள் கீழ் அடித்து இந்த ரவுண்டையும் வின் பண்ணியிருக்காங்க கைஸ். டெவில் டீம் தான். டெவில் டீம் வேறு லெவலில் ஓவர் பவர்ஃபுல் டீமாக இருக்குது. ஸோ அடித்து நவுத்திட்டுருக்காங்க டெவில் டீமு. ஸோ வந்து இந்த ஒரு ரவுண்டை வந்து டெபிள் டீம் வின் பண்ணாங்கன்னா அவங்க ஃபைனல்ஸ் போகிறது கன்ஃபார்ம் ஆயிரும்.
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டாங்க எனிமே, அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் நாக் ஆகிட்டாங்க 2004. ஸோ டெவில் டீம் வந்து ஃபஸ்ட் நாக் எடுத்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ லோகேஷ் தான் ஃபஸ்ட் பிளேயர் எடுத்திருக்காரு. ஸோ ஜீவித்தை பார்த்துருக்கோம், ஜீவித்தை வந்து அடித்து பொழந்து தள்ளிட்டு இருக்காரு ஆப்போனண்ட்டாக. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்டபிள்யூ தகையும் அடிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்களும் நாக் ஆகிடுச்சிட்டாங்க, ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க. ஸோ சக்தி மட்டும்தான் இருக்காரு. ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சக்தியை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டீம் டெவில் டீம் வந்து ஃபைனல்ஸ் போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். டாடா, டேக் கேர், பை பை ஃப்ரம் தக் கேமிங் சேனல். டேக் கேர் எவ்ரி ஒன்.